திருப்பதியினுடைய தலைமை நிர்வாகி வந்து ஆந்திர அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கார் திருப்பதி கோயில் இருக்கின்ற வேலையான்களுக்கு பணம் கொடுப்பதுக்கு சம்மளம் கொடுப்பதுக்கு காசு பத்தல அரசு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன் அப்படி கேட்டாரு எதனால அப்படின்னு என் புரிதலோடு நான் சொல்ல போறேன் கொஞ்சம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதற்குள்ளாக போராளிகள்லாம் சொல்ற விடாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துல பதினாலாயிரம் கோடி பணம் இருக்குயா எந்த பணக்காரங்கிட்டையும் கிடையாது லிக்விட் கேஷா இருக்கு அதுவும் இல்லாமல் எட்டு டன் தங்கம் ஏ வங்கியில் இருக்கு இதனுடைய வட்டியை வச்ச அங்க இருக்கின்ற வேலையாட்களுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி சம்பளத்தை கொடுத்துட்டு போகலாம் ஆந்திர அரசு இடத்துல வந்து இவர் கோரிக்கை வைக்கிறது இது நியாயமா அப்படின்னு போலி போராளிகள் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க இப்படி கேட்குறவங்க யாருமே சரி கோயிலுக்கு போனதா சரித்திரமே கிடையாது அப்போ கோயிலை பற்றி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க புரியுதா இல்லையா ரெண்டாவது உலகத்திலேயே அதிகமான பக்தர்கள் வந்து செல்லுகின்ற கோயில் திருப்பதியா இருக்கலாம் ஆனா திருப்பதிக்கு அதுவே ஒரு சாபக்கேடாவுக்கும் அமைந்து போயிடலாம் காரணம் அங்க ஆளுகின்ற முதலமைச்சர் ஒரு கிறுத்துவர் அவரை திடீர்னு ஒரு முடிவு வச்சுக்கோ மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடம் திருப்பதியாக இருப்பதனாலே இன்னும் ஒரு மாதத்துக்கு மூடிடுவோம் அப்படின்னு சொன்னா திருப்பதி கோயிலுடைய நிர்வாகம் என்னவாக இருங்க மற்ற கோயில்கள் போல திருப்பதியில வெறும் பூஜை புனஸ்காரங்கள் பராமரிப்பு மட்டும் கிடையாது திருப்பதி கோயிலுடைய தலைமையில பல கோயில்கள் பூஜை நடக்குது அந்த கோயிலுக்கெல்லாம் திருப்பதியிலிருந்து தான் பணம் போகணும் ஒண்ணு அந்த கோயில்ல வந்து பூஜை பூஜைப்படுகின்ற அத்தனை பேருக்கும் இங்கிருந்து தான் சம்பளம் போகணும் திருப்பதி கோயில் பல கோயில்களை கட்டிக்கிட்டு இருக்கு பல சிவன் கோயில்கள் பல பெருமாள் கோயில்கள் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியில் திருப்பதி ஒரு கோயில் பல கோயில்களும் வேலையாளர்களுக்கும் சம்பளம் தரணும் கட்டப்படுகின்ற கோயிலுக்கான பொருள்களுக்கான பணத்தையும் தரணும் அதுவும் இல்லாமல் திருப்பதி கோயில் பல கல்லூரிகளை வச்சு நடத்துது பல பள்ளிகளை வச்சு நடத்துது பல வச்சு நடத்துது பல இன்ஜினியரிங் கல்லூரி மருத்துவ கல்லூரி இப்படி என்று எக்கச்சக்கமான கல்லூரிகளையும் வைத்து நடக்கிறது அப்போ வேலைக்கு வரலனா கூட இவர்களுக்கெல்லாம் நம்ம ஊதியம் தரணும் அந்த கல்லூரியை பராமரிக்கணும் மீண்டும் மாணவர் சேர்க்கை இருக்கும்போது அந்த மாணவர்களுக்கான வசதியை செய்து தரணும் இப்படி பல்வேறு பட்ட விடயங்கள் இருக்குது நம்ம எல்லாம் ஒரே பார்வையை திருப்பதி கோயில்னா அதை பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் பணம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா மத்த கோயில் மாதிரி கிடையாது திருப்பதி கோயில் இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது இரண்டாவது பெருமாள் கோயில் திறக்கப்பட்டுட்டாலும் திருப்பதி பெருமாள் கோயில் திறக்கப்பட்டாலும் முன்ன போல மக்கள் எல்லாம் வந்துடுவாங்களா வந்த உடனே காசை கொட்டிடுவாங்களா அப்படின்னு சொன்னா நிச்சயமா கொட்ட மாட்டாங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க திருப்பதி பெருமாள் கோயிலுடைய சார்பில் எந்த மாதிரி பணக்காரனை கேட்டாலும் கோடி கோடியாக நன்கொடை கொடுக்கறதுக்கு இப்போ இருக்கா புரியுதா இல்லைங்க அப்படி இல்லை கடனா கொடுக்கறதுக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இல்லைன்னா கோயிலுடைய குறிப்பிட்ட தொகை எடுத்து பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இவர் எதுக்கு இங்க போய் அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு பணம் கொடுக்கவே சம்பளம் கொடுக்கவே பணம் இல்லை அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் கோயில் நிர்வாகம் பண்ணுறவனுக்கு தான் அதில் இருக்கின்ற சிக்கல்களும் வருங்காலத்தில் எப்படி இருக்குமோ என்ற நிலையற்ற தன்மையும் யோசித்து அரசு கிட்ட கோரிக்கை வைக்கலாம் டாட்டா பிர்லா அம்பானி அதானி எல்லாருமே அரசு கிட்ட போய் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க இந்த லாக்டவுன் சமயத்தில் நாங்கள் தொழில் நலிவடைஞ்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது சாதாரண கோயில் பக்தர்கள் உபயதாரர்களை வச்சு நடக்கிறது அந்த கோயில் கேட்கறதுல என்ன தப்பாய் போச்சு இவங்களுக்கு ஆனால் இந்த போராளிகள் வந்து எப்போவுமே சரி இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க அவனோட இவனை ஒப்பிடுறது இவனோட அவன் ஒப்பிடுறது ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க இவங்க போலியே கேள்வி எழுத்துக்கொண்டே கிடப்பதா இவங்களுக்கு வேலை ஒரு விதா ஒரு உதாரணத்தோட சொல்லி நான் முடிச்சுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசக்கு அவ்வளவு பணம் கொடுத்தாரு மத்திய கவர்மெண்ட் தமிழ்நாடு கம்மியா கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க இப்போ கொரோனா பாதிப்புக்கான ஸ்பெஷல் பேமெண்ட் கொடுத்தாங்க மத்திய அரசு கேரளாவுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு முன்னூத்தி முப்பது கோடி கொடுத்தாங்க இப்ப யாராவது ஒரு போலி போராளிகளோ இல்ல எதிர்கட்சிகளோ கேள்வி கேட்க சொல்லையா பத்தொன்பது பேர் தான் கொரோனா நோயாளி மொத்தமா பாதிக்கப்படுற கேரளாவுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு தமிழ்நாட்டுக்கு முன்னூத்தி முப்பதா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கா என்னையா நியாயம் அப்படின்னு கேட்க சொல்லு கேட்க மாட்டாங்க ஏன்னா அங்க அவங்களுடைய ஆட்சியும் அவங்களுடைய ஆட்களும் கேரளாவில் ஆட்சி ஆள்றாங்க அவங்க ஒப்பிடவே மாட்டாங்க கேட்டாங்கன்னா மொத்த பேருமே கேரளாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க தமிழ்நாட்டையே மறந்துடுவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு யார் சொம்பு தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க சொம்பு தூக்குவாங்க அது போல கோயிலுக்கு பத்து பைசா போடாதவன் தான் கோயிலை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான் கோயிலை பற்றி இழிவு பண்ணிக்கிட்டே இருப்பான் புரியுதா அந்த விடயத்தில கருதாதீங்க ஒரு கோயில் என்பது ஒரு குடும்பம் போல தான் உழைக்காம சாப்பிட்டா ஒரு குடும்பம் எப்படி அழிஞ்சு போயிடுமோ அது மாதிரி கோயிலும் நின்று தின்றால் அழியும் அது மாதிரி ஆட்களே வராம அப்படியே இருக்கிறது சாப்பிட்டா என்ன ஆகும் அதனால இந்த நிலை தொடரக்கூடாது ஆந்திர அரசு உதவி பண்ணணும் எல்லா லாக்டவுனும் திறக்கிற மாதிரி கோயிலினுடைய லாக்டவுனும் திறந்து விடணும் அப்படின்னு தான் என்னுடைய கோரிக்கை திருப்பதி எண்ணிக்கும் கெத்து கெத்து தாங்க கவலைப்படாதீங்க பெருமாள் எல்லாவற்றையும் காப்பாத்துறாரு அவரை காப்பாத்திக்க மாட்டாரா